हर हर नम पार्वतीपदे हर हर महादेव तिन्हारुडय शिवने पोत्री एन्नाट्टवर्क्कुम निरिवा पोत्री पेजिरु तोलिपंगन विडमुंडकंडन मिह नल्ल वीणै तड़वी मासरु तिंगल गंगै मुडिमेल अणिंदु एन उलमे पुहुंद अदनाल ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே குருநாதர் திருவடிகள் போற்றி நவநாயகர்கள் திருவடிகள் போற்றி விநாயகப் பெருமான் திருவடிகள் போற்றி சரஸ்வதி வாணிதேவி திருவடிகள் போற்றி எல்லாமல்ல சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் துலாம் ராசி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்கள். தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், தமிழ் வருடம் விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 2019 இந்த துலாம் ராசி நேயர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்ன நன்மை தீமைகள், முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக துளாராசின்னு எடுத்தோம்னால் சுவாதி, விசாகம், சித்திரை, சித்திரையில் பாதி வரும். இவாள்லாம் வந்து துளாராசியில் பிறந்திருப்பா. துளாராசி அப்படின்னாலே சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் வர்றது. சுக்கரன்னாலே தெரியும், செல்வம், போகம், போக்கியம், சௌபாகியம், இன்பம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். கலாத்திரம், மனைவி, இப்போ சகல சந்தோஷங்கள், தனம், தானியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர்கள். இதுக்கெல்லாம் என்றைக்கும் உங்களுக்கு குறை இருக்காது. அன்னன்னைக்கு ஏதோ ஒரு காசு கையில் வந்துடும் இல்லைனாலும். அதனால தான் 9 திசை இருந்தாலும் இந்த சுக்கர திசைக்கு ஒரு யோகம், அவனுக்கு சுக்கர திசை அடிச்சிடறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் வர நீங்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் என்னென்ன நன்மை தீமைகளை பெறப்போகிறீர்கள் என்பதை நம்மளுடைய ராசிநாதனான சுக்கர பகவானை பிரார்த்தனை செய்து காண்போம். சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய், வக்கிரம் இன்றி வர மிகத் தருவாய், வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார்க்கு அருளே. அடியார்களுக்கெல்லாம் அருளை வாரி வழங்கக்கூடிய சுக்கர பகவானுடைய பெருங்கருணையினாலே ராசியிலே புதன் சுக்கரன் சூரியன் சஞ்சரிக்கிறது மிகவும் ஒரு அருமையான யோகம். அதுவும் சுக்கரன் உங்கள் ராசியாதிபதி ராசியிலே இருக்கார். அப்போது என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். துலா ராசிக்கு செல்வம், செல்வமலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். இந்த ஆதிசங்கரர் எப்படி கனகதாராவை பொழிஞ்ச பொழிய வச்சாரோ, தங்க மழை பொழிந்தது, தாராணா மழை சொற்றது. அந்த மாதிரி தன்னுடைய ராசிநாதன் ராசியிலே சுக்கரன் இருக்குது, அதனால் சகல செல்வங்களும் சௌபாகியங்களும் கிடைக்கும். புதனும் சூரியனும் கூட சேர்ந்துருக்கிறதுனால அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மை ஏற்படும். அரசாங்கத்திலே செல்வம், செல்வாக்கு, பதவி உயர்வு, பணி உயர்வு, உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு, அரசியல்வாதிகளாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல பெயர், எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு செல்வாக்கு, அதுலேயும் பதவி உயர்வு, இதெல்லாம் ஏற்படும். அரசு துறையில் ஏதாவது தங்களுக்கு காரியமாகணும், ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் அந்த காரியங்கள்லாம் நடக்கும். ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்தில் அந்யோன்யமாக இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையாக இருக்க முடியும். குடும்ப தனம், வாக்கு, செல்வம் இதெல்லாம் பெருகும். நம்மளுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை உண்டாகும், ஒரு கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் ஏற்படும். அதாவது முதல்ல நம்மளை சாதாரணமாக நினச்சி இடம் போட்டவன் அவனுக்கு என்ன தெரியும், அவன் என்ன கலெக்டரா இப்படிலாம் நினைப்பாங்க நிறைய பேர். அவங்களெல்லாம் அவங்கள மதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு உண்டாகும். நம்ம திறமை நமக்கு தெரியும், நூறுத்தனுக்கு தெரியணுங்கிறது கிடையாது. இருந்தாலும் இந்த பெயர் புகழ் அப்படிங்கிறதெல்லாம் வெளியில் தெரியக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதம். மூன்றாம் இடம் அப்படின்னு எடுத்தோம்னா சனி கேது, அதனால் தாயாரனுடைய உடல்நலத்தை கவனமாக பாதிக்கணும். துளாராசி நேயர்கள் அவங்களுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். ஞானகாரகன் கேது, குரு வீட்டில் கேது இருக்கிறதுனால இறை வழிபாடு, ஆன்மீக நம்பிக்கை, ஆன்மீக சுற்றுலாக்கள், ஆலய தரிசனங்கள் இவையெல்லாம் நடக்கும். 4, 5, 6, 7, 8, 9 ராகு இருக்கிறதுனால வெளிநாடு யோகங்கள் உண்டு. பல நாட்களாக தடைபட்டு வந்த திருமணங்கள் நடக்கும். பல நாட்களாக தடைபட்டு வந்த கடன், வியாதி இதெல்லாம் நிவர்த்தியாகும். பொதுவாக ராசிக்கு 12 இடத்துல செவ்வாய், அதனால் கொஞ்சம் பூமி விரயம் ஏற்படும். பூமி ஏதாவது விற்றுத்தான் 100 செலவை கவனிக்க முடியும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஜெக்டை சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் ஏற்படும். பொதுவாக இந்த துலா ராசி அப்படின்னு எடுத்தோம்னா இந்த மாதத்தினுடைய பலன்களில் ஒரு 90% நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக விளங்குகின்றது.
அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 80% நன்மைகள், அரசியல்வாதிகள் கலைத்துறை பெண்களுக்கு 90% நன்மைகளும், உத்தியோகம் தொழில் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு 80% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது விளங்குகின்றது. முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய இந்த சந்திராஷ்டம தினம்னு பார்த்தோம்னா, ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 4:41 முதல், ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 12:02 வரை சஞ்சரிக்கிறது. அந்த நேரத்தில் எந்த ஒரு முக்கியமான பணியும் செய்ய வேண்டாம். இந்த மாதம் முழுவதும் தாங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான், கந்தக்கடவுள், சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை, சொக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் முருகப்பெருமானை வழிபட்டு இந்த மாதம் முழுவதும் இனிமையடைய வேண்டி பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதில் ஏதாவது தங்களுக்கு சந்தேகம் இருக்குது நிவர்த்தி பண்ணிக்கணும், அல்லது ஃபோன் மூலம் வாட்ஸ்அப் மூலம் ஜாதகம் பார்க்கணும், நேரில் பார்க்கணும், இப்படி ஜாதகம் பார்க்கறது, ஜாதக விஷயமாக சந்தேகங்கள், ஆன்மீக சந்தேகங்கள் இவையெல்லாம் இருந்தால் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 என்ற எண்ணிற்கு என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொண்டு நீங்கள் அணுகலாம். அது மட்டுமில்லாமல் இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுக்கு உதவி புரிந்து தாங்களும் நலமாக வாழ வேண்டி ஆசீர்வதித்து என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.